பார்க்க வேண்டிய திருப்பாவர்கள் நிறைவு கருத்தார். எஸ் இல்லை, அந்த அந்த பேர் வச்சு ஸ்டோர் வச்ச மேட்டர் என்னன்னா, இந்த கலைஞர் மருத்துவமனை இப்போ தாக்குதல் நடந்துச்சு முதல் நேற்று, அந்த மருத்துவமனையில் டீனாக இருக்கிறவர் டாக்டர் பார்த்தசாரதி அவர் பணி ஓய்வு பெற்று எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறார். ஒன்று, ரெண்டாவது அந்த மருத்துவமனையில் எந்த துறைக்குமே துறைத்தலைவர் கிடையாது. தாக்கப்பட்டிருந்த மருத்துவர் பாலாஜி கூட அசோசியேட் ப்ரொஃபஸர் தான், ஹெச்ஓடி இல்லை. இதுபோல பேர் வைத்து ஒரு மருத்துவமனையை திறந்திருக்கிற நீங்கள் எந்த துறைக்குமே துறைத்தலைவரே இல்லாத ஒரு மருத்துவமனையை திறந்திருக்கிறீங்க. இதுதான் சொல்றோம், எல்லா பேர் வைக்கணும். பேர் வச்சீங்கல்ல, அதுக்கு உண்டான சோறு வச்சீங்களா? சோறு வச்சதுனாலதான் அங்க ஒருத்தர் எக்ஸ்டென்ஷன்ல உட்கார்ந்து தாண்டி இவங்க வந்து இப்ப எல்லாம் பீகார்ல மகாராஷ்டிரால எல்லாம் வந்து கூட்டணி ஆட்சி அழகு பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அழகு பாக்குறது எப்படி தெரியுமா? முதல்ல அவங்க மேல சவாரி பண்ணி அவங்க சத்தையை எடுத்துக்கிட்டு அவங்க அழகு பாப்பீங்க. இதுதான் பிஜேபியோட டாக்டிக்ஸே. இருக்கக்கூடிய அங்க மாநிலத்துடைய பிராந்திய கட்சிகளுடைய கூட்டணி வைத்து அவருடைய சத்தை முழுவதுமாக உறிந்து கொண்டு அங்க ஒரு பிளவு ஏற்படுத்தி அங்க ஒரு ஆட்சி ஏற்று பண்ணி நாங்க வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நீங்க மந்திரி சபை வச்சுக்கோங்க. இதுதான் பிஜேபியோட டாக்டிக்ஸே. அது தமிழ்நாட்டுல நடந்த அனுபவத்துல இருந்து பேசுறீங்களா? தமிழ்நாட்டு இல்ல இல்ல, அத நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அது நான் முடிக்கல. அதுதான் தமிழ்நாட்டுல உங்களோட கதை ஜம்பம் ஒண்ணு நடக்காது. அதனாலதான் வேற தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மத்த மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறீர்களே தவிர, தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எழுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது பிஜேபி யாரோட காங்கிரஸ் யாரோட யாரானா இருக்கட்டும், இங்க இரண்டு கட்சிகளுக்கு தான் பிரதான கட்சிகளுக்கு வேலை, வேற கட்சிகளுக்கு வேலை கிடையாது. யாரா இருந்தாலும் எங்க கூட நீங்க பயணம் பண்ணணும். இந்த மாதிரி டிவைடிங் டாக்டிக்ஸ் நடக்காது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலை பொறுத்து, இந்த விவாதத்தை பொறுத்தவரையில், இந்த களம் அண்ணன் ஷியாம் சொன்னதை போல ஒரு 16 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதனால தான் வந்து இது போன்ற வேகங்கள், இந்த கலாய்வு சுற்றுப்பயணம் எல்லாம் 2024 முன்னாடியே போன ரொம்ப சுருக்கமா செய்தி காண்டாரா? அதாவது முதல்ல சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேயோட பி டீம் டிஎம்கே, டிஎம்கேயோட பி டீம் ஏடிஎம்கே. அவங்க வெளிப்படையா சொல்றதே களம் திராவிட அரசியலுக்கான களம் தான் சொல்றாங்க. மக்கள் ரெண்டு பேரும் அதானே சொல்றாங்க. அதாவது ஷியாமண்ணன் கருத்து, கலைஞருக்கு ஈர்ப்பு சக்தி எழுத்து திறமை எல்லாம் உண்டு, முக ஸ்டாலினுக்கு அந்த ஈர்ப்பு இல்ல. ஆனா தேர்தல் வெற்றியில, தொடர் வெற்றியில கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவர் எல்லாத்தையும் மிஞ்சி ஸ்டாலின் நிக்கிறாருங்கிறது ப்ரூவன் டேட்டா. அதனாலதான் மோடி 22 மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கிறாரு. மோடி மதிச்சதும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும், ராகுல் காந்தியும் சோனியாவும் அதை விட பெரிய மதிப்பை கொடுக்கறாங்க. பெரிய பொசிஷன்ல கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவர் இல்லாத பொசிஷன்ல ஸ்டாலின் இந்திய அரசியல் இருக்காரு, தமிழ்நாட்டில் தொடர் வெற்றியில இருக்காது. இது உண்மை, மறுக்கிறவங்க மறுக்கலாம். கூட்டணி ஆட்சி தானே பிஜேபி சொல்லிடுச்சுன்னா நமக்கு கவலையே இல்ல. அதான் சொல்றலாம் இருக்கலாம். எதிர்ப்பு இருக்கும். ஓகே, ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில மிச்சவங்க இல்லையே, அதான் இதுல இருக்க சிக்கல்.